மை வித் த்ரி ஆட் ஆப்பை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் கடைசி வரைக்கும் மக்கள் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது நான் இன்னமும் வந்து அந்த மைத்ரி ஆப்போடைய காசு வந்து வந்தால் எனக்கு இன்னமும் ஷேர் வாங்க போகிற மாதிரியும் இல்லை வந்து நான் வந்து அதுக்கு எதிரான ஆள்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் அதனால தான் இந்த வீடியோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு வர பணம் அதால தான் வந்து அதில் வந்து தப்பு நடக்குது முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி யாருமே வந்து கேஸ் கொடுக்கல இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட் விஷயம் அடுத்தது இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனியானு இன்னும் முடிவும் வரலை கவர்மெண்ட் எந்த முடிவும் எடுக்கலை போலீஸும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அதையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு உங்கள் பணம் போட்டிருக்கீங்க நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு பிஸ்னஸ்ஸு இன்னும் இவ்வளோ நாள் ஒரு காசு வந்திருக்கு அதில் ஏதாவது ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா அது கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பதட்டம் இருக்கிறது ஓகே தான் அதுக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் இது வந்து நீங்கள் என்ன தான் கோயம்புத்தூரில் கூடி நின்னாலுமே கூட இன்னும் ஐயாயிரம் பேர் இல்லை இன்னும் ஐம்பதாயிரம் பேர் நின்னாலுமே இன்னும் ஒரு லட்சம் இன்னும் ஐம்பது லட்சம் பேர் நின்னாலுமே கூட ஒரு சட்டம் இருக்குது எம்எல்எம் கம்பெனி பாணியில் இந்த கம்பெனி இயங்கிட்டு இருந்தால் ஒரு வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடு பார்க்கறதுக்கு உங்களுக்கு காசு ரெவன்யூ வந்தாலோ இல்லை வந்து அந்த மருந்தை விற்கிறதுக்கு உங்களுக்கு ரெவன்யூ வந்தாலோ இல்லை வந்து மருந்துன்னு சொல்கிறதுக்கு போல் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க ஸோ சப்ளிமெண்ட்ரி விற்கிறது மூலிமா அவங்களுக்கு வருமானம் வந்து அந்த ரெவன்யூவை உங்களுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு காலத்துக்கும் காசு வரும் அது எந்த டவுட்டுமே கிடையாது நானுமே சொல்கிறேன் ஓகேங்களா ஆனால் இப்போ கேஸ் போட்டிருக்கிறதுன்றது வந்து டோட்டலி வேறு ஒரு பிரச்சனை கோஷம் அந்த கம்பெனி மேலே அதை முதல்ல தயவு செய்து புரிஞ்சுக்குங்க நீங்கள் எல்லோரும் நினச்சிருக்கீங்க எங்களுக்கு காசு வருது அதனால் வந்து நல்ல கம்பெனி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதுதான் கிடையாது பா பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் தர்றதுன்னு முடியாகி போச்சு ஓகேங்களா நீங்கள் ஆடு பார்த்தா சம்பளம் வரணும் எதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்களுக்கு கட்ட சொல்கிறாங்க எந்த எந்த கம்பெனி ஓனராச்சும் நீ கொஞ்சம் காசு கொடுப்பேன் நான் உனக்கு வந்து காசு தரேன் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்களா கிடையாது நீங்கள் என்ன உழைப்பு போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற ஊதியம் தரணும் அது எதுக்கு நீங்கள் பே பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி வருது அது அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களால் அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் சம்பாதிக்க முடியுன்ற இது எல்லாமே தவறுன்னு சொல்லி சட்ட ரீதியாக தான் சொல்கிறாங்க இதுதான் கேஸே அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு காசு வருது கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது இன்னி வரைக்கும் கரெ வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி ஏமாத்தின கம்பெனி எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நல்லா எல்லாருக்கும் காசு போயிட்டே இருக்கும் நீங்களும் நிறைய பேர் உள்ளே கொண்டு வரீங்க அவங்க எதிர்பார்த்த அமௌண்ட் வந்தவுடனே அந்த பைசாவை எல்லாத்தையும் கிரிப்டோ கரன்சியை மாற்றி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எடுத்துட்டு போய்டுவாங்க இப்படி தான் வந்து பல கம்பெனிகள் மக்களை ஏமாற்றிட்டு போகிறதா கேஸ் நிறையா ஃபைல் ஆகிருக்கு ஸோ அதனால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தான் இந்த கம்பெனியை நோட்டமிடுறாங்க அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் இந்த கம்பெனிகள் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக வந்து இதில் எப்படி வந்து எவ்வளோ வருமானம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுனால எவ்வளோ வருமானம் வருது அதை எத்தனை பேருக்கு பிரித்து என்ற டீட்டெயிலையும் பொருள் விற்கிறதுனால எவ்வளோ அதாவது நீங்கள் சொல்கிற இந்த சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் விற்கிறது மூலியமாக எவ்வளோ வருமானம் கம்பெனிக்கு வருது அதை எவ்வளோ பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்கன்றதையும் ஆள் பிடிச்சி விடுறாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறீங்களா அது மூலிமா கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் வருது அதை எப்படி ப்ராடக்ட்டில் அவங்க பர்ச்சேசிங் போடுறாங்க இப்படி பல விதமான விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி இது எம்எல்எம் கம்பெனி இல்லைனே கூட வச்சுப்போம் ஸோ எம்எல்எம் கம்பெனி இல்லைனே வச்சுப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காசு எப்படி வந்து முறைப்படி வந்து சேனலைஸ் பண்ணுறாங்க எப்படி வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில் இன்னைய வரைக்கும் தெளிவாக இல்லை அப்படின்றது தான் கம்ப்ளைண்டே இவங்க இந்த பொருளை இந்த சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் விற்கிறதுனால விற்கிறதுனாலையும் இல்லைனா வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு காசு தரதும் வந்து நம்ப கூ நம்பக்கூடியதாக இல்லைன்றது தான் கம்ப்ளைண்டே நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கிட்ட இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஆக்டிவாக ஒரு சில பேர் இருக்காங்க இந்த அஞ்சு லட்சம் பேரில் ஆக்டிவாக இருக்க மெம்பர்ஸ்க்கு பணம் போயிட்ருக்கு அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க கோயம்புத்தூர்லாம் வந்து நல்லா சம்பாதிக்க ஒரு சிலர் நிறைய முதலீடு இதில் பண்ண ஒரு சிலர் இதை நம்புகிற ஒரு சிலர் அங்கே கோயம்புத்தூரில் வந்து நிற்கிறீங்க உங்களுக்கெல்லாம் புரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் பேமெண்ட் வரும் உங்களுக்கு எப்போ இது நிக்குதோ அப்போ தான் அது ஸ்கேம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பாயிண்ட்டு நீங்கள் மறந்துடுங்க இப்போ என்னன்னா உங்களுக்கு காசு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா அதுக்கு அவங்க என்ன மு எந்த முறையில் காசு கொடுக்குறாங்கன்றது தான் மெயின் இவங்களோட கம்ப்ளைண்ட் என்ன எம்எல்எம்ன்ற ஒரு ஒரு அதாவது பணத்தை வந்து சுழற்சி முறையில் வந்து பெருக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது இது வந்து சட்ட ரீதியாக இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு பொருள் கொடுக்குறீங்க அந்த பொருளுக்கு கஸ்டமர் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அது வந்து சட்டப்படி தப்பு கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனால தான் ஒரு சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் வாங்குற மாதிரியும் விளம்பரம் நீங்கள் பார்த்து அதில் உங்களுக்கு ஜென்ரேஷன் காசு வர மாதிரியும் சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்த சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக கன்வெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட சம்பளம்ன்ற பேரில் காசு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதை இன்னும் அதிகப்படுத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கீழே ஒரு ஆள் ரெஃபர் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது என்னன்னா அவங்க ஒரு ஒரு சில தொகை கட்டுவாங்க ஸோ இப்படி பணத்தை சுழற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய வாதம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பொருள் விற்றதுக்காக அந்த லாபத்தில் காசு பிரிச்சு தரேன்னு அதையும் உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கறதுனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுலேருந்து வர லாபத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா இதுவும் இன்னைக்கு உங்க க உங்க ஆஃபீஸில் அதாவது உங்க பிஸ்னஸ் பண்ற அந்த மை வி த்ரீ ஆப் பண்றது இல்லையா ஸோ அவருடைய இதில் வந்து ஆக்டிவ் கஸ்டமர் அதாவது ரிஜிஸ்டர் கஸ்டமர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த அளவுக்கு அதில் வருமானம் வராது அப்படின்ற சந்தேகம் எழுது அப்படின்றதுனால தான் கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுழற்சி அதாவது பேன் பட்ட இந்தியாவில் வந்து இதை பண்ணவே கூடாதுன்னு பேன் பண்ணப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு முறையை பயன்படுத்தி அதை வந்து டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக வந்து சப்ளிமெண்டரி ப்ராடக்ட் விற்கிற வருமானத்தாலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற விளம்பரத்தாலேயும் வர காசை தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அது இல்லை அதில் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து இவங்க கேஸ் போட்டிருக்காங்க அதை தாண்டி நீங்கள் சொல்கிற இந்த சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட் இருக்கு இல்லையா ஸோ அதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து சரியான முறையில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிவிக்காமல் இருக்கு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்குறதோடு இருக்குது மற்ற எந்த டீட்டெயிலும் இல்லைன்ற மாதிரியும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து எஃப்ஐஆரை பற்றின டீட்டெயில் தான் நான் சொல்கிறேன் இதால் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் காசு வராமல் இந்த இந்த கம்பெனி வந்து அவங்க சொன்ன விஷயங்களை நிரூபிக்காமல் போனாங்கன்னா உங்களுக்கு பணம் வருதுன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அவங்க அந்த பணத்தை எப்படி தராங்கன்ற விதம் எம்எல்எம் மெத்தடில் இருந்ததுன்னா மட்டும் டெஃபினட்டாக இந்த பணம் உங்களுக்கு வராமல் போகும் அப்படின்னு நான் சொல்ல இது என்னோட கருத்தும் கிடையாது எஃப்ஐஆர் மூலயமா எஃப் இந்த எஃப்ஐஆர் அண்டு வந்து இது அடுத்த அடுத்த உள்ள ப்ராசஸில் நடக்க போகிற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு காசு வர்றதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை உங்களோட ப்ராடெக்டாக இருக்கணும் நீங்கள் அதுக்குன்னு உங்களோட எஃபர்ட் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக கரெக்டான பிஸ்னஸாக இருக்கிறது தான் என்னோட கான்செப்ட் ஓகேங்களா ஸோ நான் எதுக்கு அகென்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எம்க்கு தான் அகென்ஸ்ட்டு இவங்க எம்எல்எம் பண்ணுறாங்களான்னு விசாரணை இன்மேட்டு தான் எடுக்க போறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் அதில் தெரிய வரும்போது கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி பேன் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான வழிகளும் ஏற்படுத்துவாங்க அப்படி இல்லை உங்க கம்பெனி சொல்ற மாதிரியே இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க ஸ்மூத்தா இப்ப சம்பாதிக்கிற மாதிரியே நல்லா சம்பாதிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இதை நான் மறுபடியும் படி ஸோ ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் ஏதோ சொல்ல போகும்போது என்னோடய இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக நான் வந்து ஏதோ பேசுகிற மாதிரியோ இல்லை வந்து இந்த விஷயம் வந்து நான் தவறுன்னு சொன்ன மாதிரியோ சித்தரிக்கப்படுது நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்றாங்க ஃபுல் வீடியோ பார்க்காம ஸோ அதனால் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ மேக் பண்ணேன் ஸோ இதுதான் பிரச்சனைன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஐம்பதாயிரம் பேர் வந்தாலும் இந்திய சட்டத்துக்கு எதிராக வந்து கூட்டினீங்கன்னா உங்கள் மேலேயும் ஆக்ஷன் தான் எடுப்பாங்க அண்ட் நீங்கள் வந்து நின்னீங்கன்றது அந்த சட்டத்தை வந்து நான் எந்த வாய்ப்புமே இருக்காது ஏன்னால் வந்து பண சுழற்சி முறையில் வந்து மணியை வந்து வர மற்றவங்களுக்கு கொடுக்குறதுன்றது வந்து மிக தவறு அப்படின்னு சொல்கிறேன் சட்டம் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குன்றது தான் உண்மை நிதர்சனமான உண்மை ஸோ இதை இதை வந்து ஒரு குறுக்கு வழியில் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சந்தேகத்தின் பேரில் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க ஸோ வந்து இந்த விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க ப்ளாங்காக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ ப்ளாங்காக பார்க்காம கமெண்ட் செக்ஷனில் எதுவும் சொல்லாதீங்க ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்ல நிற்கிற விஷயம் தவறாக போய் கன்வே ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ